இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம பார்வதிக்கு வந்து இப்போ தான் வந்து உண்மை தெரிய வருது. அதாவது நம்ம காவ்யா வந்து லவ் பண்ண பையன் வந்து நம்மளோட ரெண்டாவது பையன் ஜீவா அப்படின்ற விஷயம் அவங்களோட ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வருது. பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுது அவங்களுக்கு. லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் தான் வந்து தெரிய வருது. அதோட கண்டினியூஷனாக இனி 4 எபிசோடில் வந்துட்டு ஃபுல்லாகவே பார்வதி வந்து ஜீவா கிட்ட போயிட்டு காவ்யா யாரை லவ் பண்ணணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. ஜீவா உடனே முதல்ல என்ன நம்மக்கிட்ட எதுக்கு இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் அதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஆனால் திரும்ப பார்வதி வந்து பயங்கரமாக க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கேட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி கடைசியில் அடிக்கவும் செஞ்சு யாருன்னு உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் ஜீவா வந்து வேறு யாரும் இல்லைம்மா நான் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்க போகிறாரு. இதை கேட்ட உடனே பார்வதி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி இதை நம்ம வந்து இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டோமே, காவியா வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, பார்த்திபனையும் காவியாவே பிரித்து நம்ம வந்துட்டு ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையும் கெடுத்துட்டோமே அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி கடைசியில் வந்துட்டு தேவிக்கும் வந்து தெரிய வரப்போகுது. அதை எப்படின்னா ஜேகே வந்து எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்க போகிறாங்க. இது வரைக்கும் தேவி வந்து என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க ஆராய்ச்சி பண்ணி ரம்யாவை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் பங்குக்கு தேவி பக்கம் என்னெல்லாம் வந்து தப்பு செஞ்சாங்க அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணி சொல்ல போகிறாரு. இதெல்லாம் தான் வந்து 4 எபிசோட ஹைலைட்டாக இருக்க போகிறது. நீங்கள் 4 எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.